ஜும்மாவுக்கு போவாங்க, பெருநாள் வந்தால் கிட்டத்தில் போவாங்க. அதுக்கு பிறகு சொல்லுவாங்க, வாப்பவை இந்த துண்டன் எங்கேயோ தான் அடைக்கணும், இங்கெங்கேயோ தான் அடைக்கணும்னு சொல்லுவாங்க. இங்கே தான் கூட சொல்ல தெரியாது, மறந்துடுவோம். இதுதான் உலக வாழ்க்கை சகோதரர்களே. துவால வாப்பட ஞாபகம் வராது, உம்மட ஞாபகம் வராது, கணவனுடைய ஞாபகம் வராது. கொஞ்ச காலத்துக்கு தான், அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க. ஏதாவது கவலை, ஏதாவது துன்பம், ஏதாவது சந்தோஷம், அப்படியான நேரத்தில் கொஞ்சம் ஞாபகம் வந்துட்டு போகும், அதுக்கு பிறகு மறந்துடுவாங்க. இன்றைக்கி நாங்கள் எங்களோட பெற்றோர்களை, எங்களோட குடும்பத்தினரை மறந்த மாதிரி எங்களை மக்கள் மறந்துடுவார்கள். ஆனால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், வலா தக்கூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும். யார் அல்லாஹை மறந்து வாழ்ந்தார்கள் அவர்களை மாதிரி நீங்கள் ஆக்கிடாதீங்க, அல்லாஹும் அவர்களை மறக்கடிக்க செய்துவிடுவான். அல்லாஹ் சொல்றான், ஃபல்யௌம நன்ஸாக்கும் கம நஸீதும் லிகா யௌமினா ஹாதா. இன்றைய தினம் எங்களை நீங்கள் சந்திக்கிறது எப்படி மறந்தீங்களோ, மறுமை ஒன்று இருக்குது, அல்லாஹுக்கு முன்னால் எழுப்பப்படுவோம், அல்லாஹை சந்திப்போம் என்பதை எப்படி நீங்கள் மறந்து வாழ்ந்தீங்களோ, அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு இரக்கம் காட்டுவதை விட்டு நாங்கள் மறந்துட்டோம். நாங்கள் மறந்துடுவோம், நாங்கள் கணக்கெடுக்க மாட்டோம். அல்லாஹ் எங்களை கணக்கெடுக்கல, அல்லாஹ் எங்களை கவனிக்கலண்டா, நாங்கள் யார்கிட்ட போகிற சகோதரர்களே, எங்களை யார் கவனிக்க போகிறாங்க, எங்களை யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால் அல்லாஹ் சொல்ல, நீங்கள் மறந்துடாதீங்க. நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மறந்துடுவான், உங்களை ஞாபகம் செய்ய வேண்டிய நேரத்தில் அல்லாஹ் உங்களை மறந்துடுவான். ஆனால் அல்லாஹுத்தல குரான்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், யார் எங்களுடைய அத்தாட்சிகளை மறந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு என்ன செய்வோம், வனஹ்ஷுருஹும் யௌமல் கியாமத்தி அஅமா. உலகத்தில் முதலாவது மஈஷத்தல் அங்கா, அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை தான். வமனாரலான் திக்ரி ஃபஇன்ன லஹும் மஈஷத்தல் அங்கா. எங்களுடைய அத்தாட்சிகள், எங்களுடைய உபதேசங்கள், எங்களுடைய ஆயத்துகளை யார் மறந்து வாழ்றாங்களோ அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. நெருக்கடியான வாழ்க்கைன்னு சொன்னால் உலமாக்கள் யாருமே சொல்லல, குரானுடைய விரிவுரையாளர்கள் அல்ல முஹத்திஸீன்கள் யாருமே சொல்லல, அவருக்கு வீடு இருக்காது, உடுக்க உடுப்பு இருக்காது, சரியான உணவு கிடைக்காது, அல்லது குடிசையில் வாழ்வார் அப்படின்னு யாருமே இதுக்கு விளக்கம் சொல்லல. அவர் பெரிய மாட மாளிகையில் கூட வாழ்வார், பெரிய வீடு கடல் மாதிரி, பெரிய வாகனம் கடல் மாதிரி, பெரிய குடும்பம், அழகான மனைவி பிள்ளைகள், ஆனால் மஈஷத்தல் அங்கா, வாழ்க்கை நெருக்கடியாக இருக்கும், உள்ளத்தில் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. மனைவியை பார்த்தா வெறுப்பு தான் வரும், பிள்ளைகளை பார்த்தா சந்தோஷம் இருக்காது, பிள்ளைகள் கண்குளிர்ச்சியாக இருக்க மாட்டாங்க, தலையீடியாக மாறிடுவாங்க. இதே மாதிரி சகோதர சகோதரிகள் எல்லாம் இவரை உயிரை பறிக்கிறவங்களாக இருக்கு, எதிராக மாறிடுவாங்க. ஜப்பான் ஒருத்தர் இருந்தார், இன்னும் நல்ல பழக்கம், நல்லவர், நல்ல மனிதரும் கூட, பாகிஸ்தானை சேர்ந்தவர், சிலியில் கல்யாணம் முடித்தார், ஒரு பாகிஸ்தான் பெண் உண்ட. இவரை விட வயது வித்தியாசம், இரண்டாவது மனைவி. மார்க்கம் இல்லைன்னு சொன்னால் மனைவிட்டிருந்த அன்பை எதிர்பார்க்க முடியாது, மனைவி உயிருக்கே எதிரியாக மாறிடுவாள். கடைசிக்கு அதே மாதிரி நடந்துச்சு கராச்சியில். இவளுடைய கண்ணுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேர் வந்து இவரை கணவரை ஷூட் பண்ணி கொண்டு போட்டு போயிட்டாங்க. இவள் ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கல. அந்த அவருடைய நண்பர்கள் சொன்னாங்க, இவள் தான் செட் பண்ணி கொலை செஞ்சிக்கிறாள். ஏனென்று சொன்னால் ஒரு கிழமை கூட ஆகலை, வர அவருடைய சொத்தை பிரிக்க ஜப்பானுக்கு வந்துட்டாள். அவள் இதாவும் இல்லை, ஒன்றும் கிடையாது, முஸ்லீம். ஒரு கிழமை, ஒரு பத்து நாள் ஆகிருக்கும், அவள் அங்கே வந்துட்டாள் அவருடைய சொத்தை கணக்கு பார்த்து பிரிக்கிறதுக்காக வேண்டி. அவங்க சொன்னாங்க, இவள் தான் நிச்சயமாக கொலை செஞ்சிக்கிறாள் செட் பண்ணி, ஏன்னா இவளுக்கு அளவும் இல்லை, சொத்து பிரிக்கவே வந்துட்டாலே ஒரு பத்து நாளைக்குள்ளால. சகோதரே பெரியார்களே, குடும்ப வாழ்க்கையில் எல்லாம் நெருக்கடி உண்டாக்குவான், நிம்மதி எல்லாம் எடுத்துடுவான், சந்தோஷத்தை எடுத்துடுவான். ஒருத்தர் இந்தியாவில் ஒரு பள்ளிவாசலுடைய இமாம் இருந்தார் பல வருடங்கள். பொதுவாக இப்போ அல்ஹம்துலில்லாஹ் உலமாக்கள் இருக்காங்க, இந்த காலத்தில் இலபமாக இருப்பாங்க. சிலவங்க வருஷ கணக்கில் பள்ளியுடைய இமாம். இப்போ நம்மளால் நாங்கள் ஒரு இடத்துல நோம்பில் வேலை செஞ்சோம் ஜமாத்தில், அவர் 25 வருஷமாக பள்ளியில் இமாமாக இருக்கிறார். அவர் நீண்ட காலமாக இந்த ஸ்ரீலங்காவில், அவர் அந்த பள்ளிவாசல் அந்த இந்தியாவில் அந்த யூபியில் உத்தரப்பிரதேசில் 60 வருஷமாக அவர் இமாமாக இருக்கிறார். வயசான ஒருத்தர் மிச்சங்காலமாக இருக்கிறார். அப்போ 60 வருஷம் ஒருத்தர் இமாமாக இருக்குன்னா ஊருடைய எல்லாரையும் தெரிஞ்சிடும், அவனோட வாப்பம்மா யார், குடும்பம், சொந்த பந்தங்கள், பேரப்பிள்ளை எல்லாரும் தெரியும்.
அப்பால் ஒருத்தர் இருந்தார் ஊர்வாசி, அவருக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அவர் வந்து சொல்லார், ஹதரத், எனக்கான துவா செய்யுங்க எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு. அவர் துவா செஞ்சார். இவரும் வேறு வேறு இடங்களில் துவாக்கள் செஞ்சிருப்பார். கொல்லா குழந்தையே கொடுத்துட்டான். இப்போ 17-18 வயசம் ஆக இந்த பொடியனுக்கு, இந்த குழந்தை பெருசாகி இப்போ பொடியன் ஆகிட்டான். இப்போ இதே தந்தை வாழாரு, வந்து சொல்லார், ஹதரத் துவா செய்யுங்க என் மகன் மண்டையை போடுறதுக்கு, என் மகன் மௌத்தாகிறதுக்கு. ஏன், நீங்கள் தானே துவா செஞ்சீங்க, இவ்வளோ தடவைன்ட்டு வந்து சொல்லிக்கிறேன், துவா செய்யுங்க, பிள்ளை கிடைக்க பிள்ளை கிடைக்க கிடைச்சாச்சு. இப்போ நீங்கள் சொல்லுங்க, கொஞ்சம் பெருசானத்து பிறகு அவன் மௌத்தாக துவா செய்ய சொல்லி. அவன் சொல்ல, அவனால் எனக்கு நிம்மதி இழந்துட்டேன், அவனால் எனக்கு மான பிரச்சனை, அவனால் எனக்கு அவமானம், அதனால் நீங்கள் துவா செய்யுங்க, அவன் மௌத்தாகட்டும். அவர் போயிட்டார். கொஞ்ச நேரத்தில் மகன் வாரான். மகன் வந்து சொல்லான், ஹதரத் துவா செய்யுங்க வாப்ப மண்டையை போடுறதுக்கு. வாப்ப மௌத்தாகிறதுக்கு ஏன், ஒரே பிரச்சனை அவரால், ஒரே அதைச்சே இதைச்சே அங்கே போ இங்கே போ, இதைச்சே இதை செய்யாது அதை செய்யாதே, அவரால் எனக்கு நிம்மதியாக வாழ முடியாது, துவா செய்யுங்க அவன் மௌத்தாகட்டும். இன்னும் கொஞ்சம் போனால் வாப்பை கொண்டு போடுவான், அதான் நடக்கும். அப்போ அவங்க சொல்லாங்க, என்னண்டா, குழந்தைக்கான துவா செய்கிறவங்க யாரால, எனக்கு சாலிஹான குழந்தையை தான் கேட்கணும், சாலிஹான குழந்தையை தான், குழந்தையை தான் அல்ல சாலிஹான, இல்லாட்டி தலையடியாக மாறிடும். இன்னைக்கெல்லாம் நிம்மதி எடுத்துடுவான், நெருக்கடியான வாழ்க்கை, மனைவி அன்பு இல்லை, பிள்ளைகளோட அன்பு இல்லை, குடும்பத்தில் அன்பு இல்லை, வீடு பெருசு, வாகனம் பெருசு, எல்லாம் பெருசு தான். கியாமத்தின் நாளில் கண் குருடாக எழுப்புவோம், அவனுக்கு கண் குருடாக எழுப்புவோம். இப்போ கேப்பான் காலரா பிலிம ஹஷர் தனியாமதுக்கும் து பசீரா, என் நல்லா என்னை குருடாக எழுப்பினாய், நான் தான் நன்றாக பார்த்து கொண்டிருந்தேனே, எனக்கு கண் பார்வை நல்லா இருந்துச்சே, உலகத்தில் கண்ணாடி கூட எனக்கு போட வேண்டிய தேவை வராய், தூர பார்வை கிட்ட பார்வை எல்லாம் எனக்கு நன்றாக இருந்துச்சு, ஏன் குருடாக இருப்பினாய். அல்லாஹ் சொல்வான், அதத்கு ஆயாத்துனா ஃபனசீதஹ வகதாலிக அல்யௌம துன்ஸா, எங்கள் அத்தாட்சியில் உனக்கு முன்னாடி வந்துச்சு, உனக்கு ஓதி காட்டப்பட்டது, உனக்கு சொல்லப்பட்டது, நீ ஃபனசீதஹ எல்லாத்தையும் மறந்து வாழ்ந்தாய், நீ கணக்கு இருக்கல்ல, நீ பொருட்படுத்தல்ல, நீ கேட்டும் கேளாத மாதிரி கண்ணும் காணாத மாதிரி போனாய், மறந்து வாழ்ந்தாய், ஃபனசீதஹா வகதாலிகல் யௌம துன்ஸா, அதே மாதிரி இன்றைய நீ மறக்கடிக்கப்பட்டாய், ஒன்றை ஞாபகம் செய்யறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால் சகோதரே பெரியார்களே, எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சதாவும் சிந்தனை அந்த ரெண்டு நாட்களை ரெண்டு இரவுகளை வைக்கிற மாதிரி அல்லாவுடைய கட்டளை நபியுடைய வழிமுறை எங்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டும். நாளைக்கு என்ன செய்கிறது என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது, என்ன முற்படுத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் பார்க்கணும், இல்லாட்டி மனிதன் மறந்துடுவான். என்னோட உலக வாழ்க்கை அப்படித்தான். இன்னைக்கு வெளியே போயிட்டோம், பள்ளியில் சூழலை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய வீடுகள் கடைகள் வாகனங்கள் எங்கள் சிந்தனையில் துனியா பக்கம் கொண்டு போய் சேர்த்திடும், மறுமையை மறக்கடிச்சிடும், வீட்டுக்கு போகிறோம் மறந்துடுவோம். இதை மறக்காமல் இருக்கத்தான் அடிக்கடி இதை பற்றி நாங்கள் பேசணும் கேட்கணும், இதை பற்றி முதாக்கரா செய்யறது, முதாக்கரா ஞாபகப்படுத்திக் கொள்வது, இதற்காக இன்னைக்கு அல்லாட பாயில வெளியாகிறது, இன்றைக்கு ஜமாத்துகள் போகிறது, இதில் போய் நாங்கள் இதைத்தான் பேசுகிறோம். மௌத்தை பற்றி ஞாபகப்படுத்தப்படுது, அல்லாஹை பற்றி ஞாபகப்படுத்தப்படுது, கபருடைய வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்தப்படுது, மௌத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கையை பற்றி ஞாபகப்படுத்தப்படுது. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எப்படியோ இருந்த மக்கள் எங்கேயோ போய் கொண்டிருந்தவங்க இன்றைக்கு அல்லாஹூ தாலா இந்த உழைப்பிட பறக்கத்தினால ஹிதாயத்தை கொடுத்து இந்த உழைப்பு பக்கங்களில் கொண்டு வரான். எங்களோட ஊருடைய ஒரு ஜமாத் வெளிமட பாதையில் வேலை செஞ்சாங்க, கிட்டத்தட்ட 200 பேரை தஷ்கீல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க, 267 பேர், 4 பேத ஜமாத், அதிகமானவங்க அந்த ஜமாத்துடைய அதிகமான ஜமாத்தை அக்கொன்னைக்கே தான் அனுப்பினாங்க, எங்களை பார்த்து தான் வந்து வேலை செஞ்சாங்க. அவங்களே சொன்னாங்க, அவங்க வெளியாயின அதிகமான மக்கள் தொழுகே இல்லாத மக்கள், ஜும்மா இல்லாத மக்கள் அதிகமானவங்க, குடிகாரர்கள், குடிச்சு போட்டிருந்தவங்க, பாருக்குள் உள்ளவங்களை கொண்டாந்தாங்க சகோதரர்களே, பாரில் இருந்தவங்க பாருக்குள்ள கஸ்தில் போனாங்க, எல்லாம் அவங்களுக்கு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினாங்க. இது சாதாரண உழைப்பல்ல, மனிதர்களை புனிதர்களாக மாற்றுறது, பாரில் இருக்கிறவங்க பள்ளிவாசலில் கொண்டு வந்து சேர்க்கிறது, விபச்சார விடுதியில் இருந்தவங்க பள்ளிவாசலில், ஹொலாண்டில் ஒரு கஸ்து போனாங்க, ஹொலாண்டில் அந்த பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் ஒரு பார் ஒன்று இருக்கு, அந்த பாருடைய அரவாசிக்கு மேலே கண்ணாடி, அதுக்கு மேலே பார்த்தா உள்ளுக்கு இருக்கிறவங்க கூட விளங்கும், வெளியே விளங்கும். இப்போ ஜப்பானில் இங்கெல்லாம் இருக்குது ஹோட்டல்கள், அப்படி வெளியுள்ளவங்களுக்கு உள்ளே யார் உட்காந்துருக்கிறாங்கன்னு விளங்கும். அப்போ அதில் ஒரு பொடியன், அழகான ஒரு பொடியன் இருந்தாங்க, கஸ்தில் கூட்டி கொண்டு போன சொன்னார், அவர் முஸ்லீம் தான், அவரையும் போய் சந்திப்பேன்னு பாருக்குள்ளே போயிட்டாங்க. அவர் குடிச்சிட்டே ஒரு மயக்கத்தில் இருந்தார். இப்போ அவங்களோட பேசினாங்க, பேசி கொஞ்ச நேரத்தில் எல்லாம் அவருடைய உள்ளத்தில் போட்டான், கூட வந்துட்டார். பள்ளிவாசலுக்கு வந்து அவரை கொஞ்சம்
ஒளிச்சையை வச்சு கழுவி கொண்டு உட்கார வச்சாங்க. பகலுடைய நேரம் தாலிமில் உட்கார்றாங்க. குரானுடைய சிறப்புகள் வாசிக்கப்படுது, குரானுடைய மகத்துவங்கள் வாசிக்கப்படுது. கொஞ்சம் நேரத்தில் அவர் அழத் தொடங்கிட்டார். அவர் கேட்டாங்க, அவர் ஏன் நலவுறீங்க, என்ன விஷயம், ஏதாவது உங்களோட மனசு புண்படி மாறி? சொன்னாங்க, அப்படி ஒன்றும் இல்லை,